ஹாய், ஹலோ, வணக்கம். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஃபெனி லச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, கீயில் கொஞ்சமாக முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே சேம் பேனில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். கலருக்காக எல்லோ கலர், கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலரை விட்டுட்டே இருக்கலாம். பொங்கி வர பால் ஆடையும் திரும்பவும் இந்த பால்லையே சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அரை லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் நல்லா திக்காகி ஆடை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்காயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் திக்காகட்டும். அரை லிட்டர் பால் சேர்த்தோம், ஆனால் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தான் பால் இருக்கு. அவ்வளோ திக்காயிடுச்சு, இவ்வளோ திக்னஸ் வேணும். ட்ரை ஃபெனி லச்சா இப்படி தான் இருக்கும். சேமியா வெரைட்டி தான், ஆனால் ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்கும். இந்த திக்கான பாலில் 1 கப் ஃபெனி லச்சா சேர்த்துக்கலாம். ஃபெனி லச்சாங்கிறது சேமியா தான், ஆனால் ரொம்ப தின்னான சேமியா வெரைட்டி. இதை வந்து ரொம்ப நேரம் பாலில் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சேர்த்ததுமே பாலில் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம கீல ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி நல்லா ரிச்சாக இருக்கும் அண்ட் 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.